Hi, hello, vanakkam friends. Welcome to my channel. In the video, we will see the Kilimooku Pattakal. In the Matta family, we will see the Kilimooku Pattakal video. இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்ப பார்க்க போறது இந்த பட்டாக்களையும் குஞ்சுகளையும் தான் இந்த பட்டாக்களுக்கு வயது 8 மாதம் ஆகிவிட்டது கூவுது அதோட கோழிகளை மிதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது ஆனா இதோட பிறந்த பேர்டுகள் வந்து இன்னும் வயசுக்கு வேற இல்ல சேவல் சேர்ற ஐடியாவல இல்ல அதால மிதி பாடுறது குறைவு ஆனால் ஒரு பேர்ட் ஒன்று கொஞ்சம் வயது கூடின பேர்ட் நிக்கிறபடியா அந்த பேர்ட மிதிக்க ஸ்டார்ட் பண்ணி இருக்குது அவைகளுக்கு சின்னாக்கள சாப்பிட விட விருப்பம் இல்லை அப்போ அதால் கலைச்சு கொண்டிருக்கு இந்த சங்கிரி சேவெல்லாம் நாங்கள் மோசமாக சின்ன குஞ்சுகளை திறத்தி கலைக்குது இதில் பார்க்குறதா தான் இது வந்து ஆரம்பத்தில் கீரி சேவலாக தான் நின்றது கருங்கீரி குஞ்சாக தான் நின்றது பிறகுதான் செங்கீரி ஷடோ விழுந்து செங்கீரியாக வந்தது எப்படி செங்கீரியாக வந்ததுன்றத சின்னல இருந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு போட அது ஒரு வீடியோவாக போட இருக்கிறேன் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் இதுன்ற சோடி கண்ணி விட இது இன்னும் வயசுக்கு வேற இல்லை அதால் இன்னும் மிதிவிட வலிக்கிட இல்லை கொஞ்சம் அதுக்கும் சளிதான் இந்த பேர்ட்டுக்கு மழை காலம் வந்தபடியாக அது தவிர்க்கவே முடியாது இப்போ அங்கே அதுக்கு நாட்டு மருந்து கொடுக்குறது அதோட இங்கிலீஷ் மருந்தும் கொஞ்சம் கொடுக்குறது கட்டுப்படுறதுக்காக ஃபுல் டெய்லோடு நிற்கிது மற்றது நாங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணைகளை வாழை பிடுங்காமல் ப்ரீடிங் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் கிளிமூக்கு மூத்த வளர்ப்பாளர்கள் யாராவது பார்த்தா இதை பற்றி எனக்கு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்க இதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் வந்து கிளிமூக்குக்கு வால் பிடுங்கி மிதிக்க வர்றது விருப்பம் இல்லை அவர் எனக்கு சொன்ன காரணம் என்று கேட்டால் மயிலை உதாரணமாக காட்டுறார் மயிலுக்கு வந்த வள நீங்களை பிடிக்க வால் பேட்டு மயிலுக்கும் தான் ஆண் மயிலுக்கும் தான் அதுகளும் மிரிபட்டு குஞ்சு பறிக்குது எல்லானே ஏன் கோழிக்கு நாங்கள் வாழை பிடுங்கி கொஞ்சம் போட்டை பார்க்க அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பொறி பண்ணுறார் இதுக்கு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ண விரும்பினால் கமெண்ட் பண்ணலாம் கூட மேலான கருத்துக்களை நான் பார்த்து ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறேன் அதோட இந்த சேவலின்ற பாலை பாருங்கோ எப்படி டெம்பர் டெய்லாக இருக்குதா வடிவாக இருக்குதா அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ எனக்கு பிடிச்சிருக்கு அதோட அந்த வெள்ளை கலர் சேர்ந்து வர்றது இன்னும் அழகாக இருக்குது சேவலுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷம் இது கூவைக்குள்ளே ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட்டுக்கிறோம் கடைசியில் நீங்கள் அதை பார்ப்பீங்கள் இவையெல்லாம் குஞ்சுகள் குஞ்சுகளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3.25 மாதம் 4 மாதம் ஆகுது இன்னும் அவர்களுக்கு அந்த சேவலுக்குரிய வாலோ அதோ இன்னும் பெற இல்லை இன்னும் சில கோழிகளில் இதில் பேர்டு சேவல் கண்டுபிடிக்க மாட்டான் நிற்கிறோம் அதாவது உதாரணமாக வெள்ளை குஞ்சு நிற்கிது நீங்கள் பார்ப்பீங்கள் அது இன்னும் பேர்டோ சேவலோன்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கலாம் நிற்கிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் நாள் போக தெரியும்னு நினைக்கிறேன் சின்ன குஞ்சுகளின் அப்டேட்டும் போடுவேன் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுக்கணும் சின்ன குஞ்சுகளின் அப்டேட் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் அது நல்ல மக்களுடைய கொஞ்சம் வரவேற்பு கூடுதலாக இருக்குது சின்ன குஞ்சு கொஞ்சம் கூடுதலான கவனிப்பை பெற்றிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டால் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆதரவு கட்டாயம் வேணும் இப்போ அந்த கீரி சேவல் கூவும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இதான் நம்ம கூவல் சத்தம் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பாய்